வணக்கங்க, வாழ்க வளமுடன். ஞானப்பிரகாசம், தமிழரின் சாகக்கல்வி. உண்மையில் சாகக்கல்விக்கு பசி ரொம்ப அடிப்படை. உயிர்கள் உயிர் வாழறதுக்கு பசி அடிப்படை. அப்படின்னு சொன்னால் பசி வந்து திடத்தன்மையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு புரியுதா? ஒரு கூழாங்கல் மாதிரி பசி இருந்துன்னு வச்சிங்களேன், தூக்கி போட்டு முழுங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, ரைட்டு தானே? அப்புறம் செத்து போகவே மாட்டோம் தானே? பசி வந்து ஒரு திடப்பொருளாக இருந்தால் வயிற்றுள்ள தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சுது, நம்ம வாழ்நாள் போகிற சாக போகிறதே இல்லை. கடவுள் படைச்சது தான் படைத்தார். இந்தமாரி ஒரு திடப்பொருளாக பசியை படைச்சிருந்தா, விதைக்குள்ளேயும் படைச்சிருந்தா, எல்லாத்துக்குள்ளேயும் படைச்சிருந்தா எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. எல்லாமே அது அது உள்ளே முழுங்கிட்டு இப்போ சாவாமலே கிடக்கும் இல்லையா? கேட்கும்போது நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அப்படி தான் கேட்டேன், அவரை சொன்னார். உன்ன மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, பசி திடப்பொருளாக இருந்தால் போட்டு முடிங்கலான்னு சொன்னியே, அந்த திடப்பொருளை எப்போ வேணாலும் எவனாவது எடுத்துடலாம் தானே? ரெண்டாவது, மிக நுண்ணிய அளவிலான கண்ணுக்கு தெரியாத இடத்தையெல்லாம் ஊடுருவி போகின்ற அளவிற்கான திடத்தன்மை உள்ள பொருட்கள் கடைசியாக திடப்பொருளை பிரிக்கும்போது இருக்கின்ற ஒரு திடப்பொருள், இதுதான் கடைசியில் மிச்சம் அப்படின்னு சொல்கிற திடப்பொருள் தான் இந்த வெப்பமும் ஒளியும் கலந்த தீ, சரியா? அதை சுடர்னு சொல்லலாம், ஜோதின்னு சொல்லலாம், சரியா? இந்த ரெண்டும் கலந்த பொருள். வெறும் கறி துண்டாக இருக்குது, கறி துண்டை சூடுபடுத்தினா சூடாயிரும், அங்கே வெப்பம் இருக்கும். வெப்பம் இருக்குமே தவிர அங்கே வெளிச்சம் இருக்குமானா? இருக்காது. ஆனால் கீழே இருக்கு பாருங்கள், இந்த கறி துண்டை சூடு கொடுத்தது பாருங்கள், அதுலேருந்து வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் அங்கேருந்து அங்கே போக பார்க்குது, சரியா? முதல்ல வெப்பம் போகுது, அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பம் உயிர் பெற்று மெதுவாக கறி துண்டை பிடிக்கும்போது கறி துண்டு என்னமாக இருக்கும், சிகப்பு நிறமாயிரும், நெருப்பாயிரும். அதுக்கப்புறம் இன்னும் ஊத ஊத என்ன ஆகும், இன்னும் காற்றுப்பட காற்றுப்பட வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணிக்கும் அது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருளை கிழித்து செல்லுகின்ற திடத்தன்மையுள்ள ஒரு பொருளாக எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒளியாக இருக்குது, வெப்பமாக இருக்குது. பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சம்னா உங்களுக்கு தெரியுதா, உங்கள் கணக்கில் அடங்காத தொலைவு தூரத்தில் உள்ள கோள்கள், அந்த கோள்கள்லாம் எவ்வளவு பிரபஞ்சத்தில் எவ்வளவு கோள்கள் அலையுதுன்னு வானியல் படித்தவங்களுக்கு தெரியும். சூரிய குடும்பங்கிறது பிரபஞ்சத்தில் சும்மா ஒரு ஒரு சும்மா அது என்ன சொல்லுவோம், ஒரு கடுகு மாதிரி கூட சொல்ல முடியாது, அவ்வளோ நுண்ணியது சூரிய குடும்பம். அதில் பூமிங்கிறது அவ்வளோ நுண்ணியது, அதில் இருக்கிற ஒரு துளி விந்து, ஒரு துளி செமன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் 4 கோடி உயிரணுக்கள் இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. அதுக்குள்ளே ஒளி இருந்து தான், இந்த வெளிச்சமும் வெப்பமுமான ஆற்றல் இருந்து தான் இவ்வளோ பெரிய மனித உடலை படைக்குது. அந்த மனித உடல் அழியாமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளேயும் பசியும் தாகமுமாக அந்த தீ இருக்குது. இதை தான் தீ அளவின்றி, தீக்கு ஒரு அளவு இருக்கணும், அளவு இல்லாமல் தீயே கிடையாதுங்கிறோம் திருவள்ளுவர். அந்த அளவுன்னா என்னன்னு, அது வந்து நெருப்பாக இருக்கா, கறியாக இருக்கா, கறிக்கும் கீழே சூடுபடுத்திக்கிட்டு இருக்கிற அளவில் தான் அந்த தீ இருக்கா, அந்த தீ எங்கேருந்து வருகிறது, அந்த தீ எங்கேருந்து வருகிறதுன்னா தாயினுடைய உடம்புலேருந்து நம்ம பிரிஞ்சோம் பாருங்கள், விதைங்கிற இடத்துலேருந்து மண்ணில் உழுந்து உற்பத்தி ஆகிறது மாதிரி, விதை மண்ணில் உழுந்து உற்பத்தி ஆகிற மாதிரி, அப்பா உடம்புல விதையாக இருந்த நம்ம அம்மா உடம்புக்குள்ளே உழுந்து உற்பத்தி ஆகும் பொழுது, சரியா? அம்மா உடம்புங்கிறது மண்ணில் உழுந்து உயிர் பெற்று எழுகிறது மாதிரி தான். அதனால தான் மண்ணை கூட நம்ம வந்து தாயாக வணங்குவோம், பூமாதேவி அப்படின்னு சொல்லுவோம். விதையின்கின்ற ஒன்றிலிருந்து கீழே விழுந்து நிலத்திலே முளைத்து தன்னை விரிவுபடுத்தி கொள்வது போல, தந்தை என்பவன் சுக்கீல தொழிலிருந்து யான் அருகியிருந்த காலம் தொட்டு, தாய் என்பவளின் சுரோனித பையின் கண்ணே யான் சென்றடைந்த காலம் தொட்டு அப்படின்னு தான் ராமலிங்கத்தோட கடவுள் வணக்கமே ஆரம்பிக்கும்.
அந்த கடவுள் வணக்கத்தை முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கடவுள் வணக்கத்தை வந்து உலகத்தில் யாருமே எழுதினதே இல்லை. அங்கே கூட சாகாமல் இருக்கிறத பற்றி தான் ராமலிங்கம் எழுதியிருக்கிறாரு. அங்கேயும் பசியும் தாகமும் முக்கியம். அங்கே தான் நம்ம அந்த சூடு வெப்பம் விரிவடையுது. உடம்பு விரிவடையும் போது அந்த விதைக்குள்ள அந்த வெப்பமும் சூடும் விரிவடையுது. அதுவும் எந்த இடத்துல துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா வயிறுங்கிற இடத்துலேருந்து துவங்குது. அங்கே தான் பசியும் தாகமும் உற்பத்தி ஆகி இந்த உடலை இயக்குவதற்கான ஆதாரமாக இருக்குது. வா, பசியும் தாகமும் வயிற்றில் மட்டும்தான் இருக்குதா? வேறு உடம்புல எங்கேயும் சூடு சொல்லணும் இல்லையா? ஏன் பாக்கி இடத்துல இதயத்தில் இல்லையா? ஏன் அதை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுகிறோம்? உயிர்த்தலுக்கு மிக முக்கியமானது பசி. உயிரோடு இருப்பதற்கு உயிராக உயிரோடு இருக்கும்போது தான், உயிர்த்தலின் பிறகு தான் சாகா கல்விங்கிற ஒன்றே வருது. ஏன்னா இறந்து போன பிறகு வர முடியாதுல்ல. அதனால் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் சாகா கல்வியை கற்றுக்க முடியும். இந்த சாகா கல்வி என்பது உடல் இல்லாத மனம் சார்ந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. இது உண்மைதான்னு ஒத்துக்கிட்ட ஆளும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து திருமூலர், திருவள்ளுவர், ராமலிங்கர், இவங்க மூணு பேருமே உடல் இல்லாத ஒரு இயக்கம் என்பது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ரொம்ப அற்புதமான ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மாபெரும் அறிவு சார்ந்த விஷயம் இது. ஒரு இயக்கம் வெறும் இயக்கமாக இருக்க முடியாது. ஒரு இயக்கம் எதையாவது சார்ந்து தான் இருக்க முடியும். பொருள் இல்லாத இயக்கம் தனியாக தனித்து இயங்காது. நம்ம ஏற்கனவே பேசணும், பசிங்கிறது பொருளாக இயக்கமாக, பொருள்னால் தெரியுதுல்ல, திங்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பொருள் என்பது திடப்பொருள், அதை குறிக்கிறது. திடத்தன்மை உள்ள ஒரு கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பருப்பொருளை குறிக்கிறது. இயக்கம் என்பது அதனுடைய கருவை குறிக்கிறது, கருவின் உள்ள இயக்கத்தை குறிக்கிறது பசி என்பது. அப்போது இயக்கம் என்பது ஏதாவது ஒரு பொருளாக தான் சார்ந்திருக்க முடியும். இப்போ பசி என்பது இயக்கமாக பொருளாக, பசி என்பது தீ, தீ என்பது எப்படிப்பட்டது? அது ஒரு இயக்க வடிவமானது. அந்த இயக்க வடிவமான ஒன்று ஏதோ ஒரு கருவி அல்லது பொருளை சார்ந்து தான் இயங்க முடியும் இல்லையா? நெருப்பு வந்து நெருப்புக்கு எது தனித்த உயிர்? ஏதாவது ஒரு உயிரை சார்ந்து தான் இருக்க முடியும் இல்லையா? ஏதோ அல்லது ஏதாவது ஒன்றினுள்ள அருகி போயிட்டே இருக்கும் அல்லது வந்துகிட்டே இருக்கும். அது இயங்கி கொண்டே சாதா சர்வசாதா காலமும் இயங்கி கொண்டே இருக்கின்ற ஒன்றுக்கு பேர் தான் ஆற்றல்னு சொல்கிறோம். இதை ஆற்றலின் வடிவமாக தான் நம்ம கடவுளை பார்க்குறோம். அழலே வடிவமானவன், ஆற்றலே வடிவமானவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இயக்கமே வடிவமானவன், எப்படி பல்வேறு விதமாக கடவுளை சொல்கிறோம். எல்லா பொருள்களையும் உருவாக்குகின்றவன், எல்லா பொருள்களையும் வழி நடத்துகின்றவன், எல்லா பொருள்களுக்கும் ஞானத்தை கொண்டு வருகின்றவன், இப்படி பல்வேறு விதமாக கடவுள் கடவுள் இதை சக்தியாக சொல்கிறான், சிவன் சொல்கிறோம், அல்லான்னு சொல்கிறோம், இப்படி எந்த விதமான கடவுள்னு சொல்கிறோம், இயற்கைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இயற்கை என்கின்ற மாபெரும் பருப்பொருளை, பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இயக்க வடிவமான ஒன்று ஆற்றல், சரியா? இந்த ஆற்றல், ஆற்றலை அறிந்து கொள்கின்ற மேம்பட்ட அறிவு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட தன்மை உடையதாக இந்த உடலே படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, பூமியில் எந்த உயிரினமும் புத்தகம் வச்சு படிக்கிறதில்ல. அது மாதிரி எந்த உயிரினமும் மேம்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதில்ல. எந்த உயிரினமும் அதே மாதிரி பூமியை ஆட்டி வைக்கிற வித்தையெல்லாம் செய்கிறதில்ல. எந்த உயிரினமும் வேறு வேறு கோள்களில் போய் அங்கே எங்காவது உயிரோடு இருக்க முடியுமா, இந்த கோள் எந்த கதியில் போனான்னு யோசிக்கிறதில்ல. அந்த மாதிரி நன்மையை குறித்தும் நம்ம யோசிக்கிறோம், தீமையை குறித்தும் யோசிக்கிறோம். இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்கின்ற, இயற்கையை உணர்ந்து கொள்கின்ற, இயற்கையின் மூலத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற மாபெரும் அறிவு கட்டமைப்போடு கூடிய ஒரு உடல், மனித உடல். இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, இந்த காரண ஸ்தூல சூக்குமம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை மூணு வகையாக சொல்கிறாங்க இல்லையா? பிறப்பு வந்து காரணம், அப்புறம் ஸ்தூலங்கிறது உடம்பு, பரு உடம்பு, சூக்குமங்கிறது மனம் அல்லது ரகசியம், அந்த ஆன்மா அல்லது உள்ளே உள்ள இயக்கத்தோட கலந்து இயங்குகிறோம் பாருங்கள். அறிவில் தானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி அறிவோடு இயங்குகின்ற, அறிவோடு கலந்து கொள்கின்ற ஒரு உடல் இருக்குது பாருங்கள், அனுபவிக்கின்ற ஒரு இயக்கம், அதை வந்து சூக்குமம்னு சொல்கிறாங்க. அது ஒரு உடல். இப்போது ஒரு ஒரு எதையும் வந்து நம்ம நினைக்கும் போதே கற்பனையில் அந்த சுகம் வருது இல்லையா? ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு சர்க்கரையை சாப்பிட்டா எப்படி இருக்கும், கடலில் விழுந்தால் செத்து போயிடுவோம், இது எல்லாமே அறிவே கண்டுபிடிச்சிருது.
நம்ம போய் உழுந்து கடலில் உழுந்து செத்து போய் பார்க்குறதில்ல, நெருப்பில் உழுந்து எப்படிலாம் எரியுங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறோம், நெருப்பில் உழுந்தால் சுட்டுறோம் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிவே கண்டுபிடிச்சிருது. ஒரு செல்ஃபோன் கருவிகள் எல்லாம் கூட அறிவு தான் கண்டுபிடிக்குது. அறிவுங்கிறது அதுவும் ஒரு உடல் சார்ந்த இயக்கம், அது அருகி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு கணிதத்தை கண்டுபிடிக்கிறது, விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிக்கிறது, எல்லாமே அறிவு சார்ந்த இயக்கம். இந்த மாதிரி கட்புலனுக்கு அதாவது அறிவு, அந்த மனம் அல்லது அறிவு சார்ந்த இயக்கத்துக்கு வந்து சூக்கும உடல், அது ஒரு உடல், அது ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடலை மட்டுமே நினைத்து அனுபவங்களில் கலந்து கொள்வது ஆன்ம இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த தான் வள்ளலார், திருமூலர், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அல்லாது சூக்கும உடல் தனியாக இயங்காது. இந்த இடத்துல தான் உலகத்தினுடைய எல்லா கோட்பாடுகளுமே இந்த சித்தர்களை தவிர மற்ற எல்லா அறிவியல் கோட்பாடுகள்லேருந்து எல்லாமே தகர்த்து எறியப்படுகின்ற இடம். பௌதிகம் அல்லாது, பௌதிகத்தின் தலைமையில் அல்லாது, பௌதிகம் இடம் கொடுத்தால் அல்லாது வேதியியல் இயங்காது அப்படிங்கிற மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா உடல் அல்லாது இயக்கமில்லை, பொருள் அல்லாது இயக்கமில்லை, பொருளை பற்றியே இயக்கம் இயங்க வேண்டும். அகல் இல்லாமல் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் இல்லைங்க. அகலுங்கிற ஒன்று இல்லைனாக்கா வெளிச்சங்கிற ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்கவே இருக்காது, சரிதானே? அது ஏதோ ஒரு எரியிற இடத்துக்கு அது இயங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால தான் அப்போ இயக்கம் என்பது பொருளை சார்ந்தே இருக்கிறது. அப்போது பொருளே முதல், பொருளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயக்கம் எங்கே வேணாலும் போவோம், எங்கே வேணாலும் வரும். பொருளை சார்ந்து இயக்கம் இருப்பதால் பொருளை பாதுகாத்தாலே இயக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்போது உடல் என்பது அழியாத்தன்மை உடையது. உடலை அழியாத்தன்மையில் வைத்தாலே, உடலை அழியாதமல் அல்லது காத்துக்கொள்வது அல்லது உடலை மாற்றிக்கொள்வது, உடலம்பை விரும்பிய பொருளாக மாற்றிக்கொள்வது, ஒளியாக கூட நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதான் வள்ளலாருடைய கூற்று. ஒளியாக மாற்றிக்கிறதுக்கு உடம்புல அடிப்படையாக இருக்கிறது பசி. அது எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். வயிற்றுக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு என்ன, உயிர்களுக்கு உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பொருளை சார்ந்தே இயக்கம் இருக்கிறது அப்படின்னு பேசணும். பொருள் அழிந்து போனால் இயக்கமும் மறைந்து போகும் அப்படின்னு பேசணும். உதாரணத்துக்கு ஒரு அகல் எண்ணெய் தீபம் சொன்னோம் இல்லையா. அகல் வந்து உடஞ்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வெளிச்சங்கிற ஒன்று உற்பத்தி ஆகவே ஆகாது. வெளிச்சங்கிற ஒன்று உற்பத்தி ஆகாமல் வெறும் அகலே இருந்தால் கூட அந்த அகல் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இருட்டில் இருக்கா, இருட்டில் இருக்குது. ஒரு அடர்ந்த இருளில் ஒரு அகலை ஏற்றி வச்சுருக்கோன்னு சொன்னால், தீபத்தை ஏற்றி வச்சுருக்கோன்னா, அகல் இல்லாட்டினா தீபம் எரியாது, தீபம் ஏற்றப்படாது. தீபம் இருக்கும்போது அகல் மட்டும் இல்லை, பல பொருட்களை வந்து அடையாளம் காட்டும் தீபம். ஆனால் அகலுங்கிற ஒன்று இருந்தால் தான் எண்ணெயும் தீபத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணவே முடியும். ஆக தீபம் வந்து இயக்கம்னு சொன்னால், அகல் என்பது பொருள்னு சொன்னால், பொருளை சார்ந்தே இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கமே எங்குமாய் விரிந்து பரவி எல்லாவற்றையும் காண்பதற்கு சாத்தியமாக இருக்கிறது. அப்படியே இந்த சுடர் அல்லது இந்த தீ, இதை வந்து திருவள்ளுவர் சொன்ன தீங்கிற மனித உடலில் வயிறுங்கிற இடத்துல வைங்க. நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்தீங்களா, என்ன பேசணும், அணையா விளக்கு அப்படின்னு ஒன்று வள்ளலார் ஏற்றிருக்கிறார் வடலூரில். இதை வந்து இப்போதைக்கு நம்ம ஞானங்கிற இடத்துலேருந்து விலகி, ஏன்னா உலகத்தில் எல்லாருமே ஞானவான்களாக இருக்கிறதில்ல, அதனால் சராசரி பசியும் தாகமும் உள்ள உயிர்களுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. நுண்கிருமிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய யானையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பொருள்களாகவும் இருக்கட்டும், இயக்கம் சார்ந்த உயிர்களை மட்டும் எடுத்துப்போம், பொருள்களை தவிர்த்துட்டு. ஒவ்வொரு உயிருக்குமே பசியும் தாகமுங்கிறது இருக்குது. பசிங்கிறது வெப்பம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தீ அப்படின்னு திருவள்ளுவன் சொல்கிறான். உண்மையில் பசியினுடைய அளவு தெரிஞ்ச உணவு உண்ணணுங்கிறான். பசியை வந்து எல்லாருமே தீங்கிறாங்க, பசி தீ அப்படிங்கிறாங்க, பசி பிணிங்கிறாங்க. இந்த பசியும் ஒரு தீபமாக கற்பனை பண்ணுங்கள். வயிறுங்கிற ஒரு பொருளில் உயிருள்ள வரைக்கும் தான் இந்த பசிங்கிற ஒன்று இருக்குது, இறந்து போன பிறகு வர்றதில்லை. அந்த வயிறுங்கிற இடத்துல உணவை எடுத்துக்கிற இடத்துல, இந்த வெற்றிடத்தில், வயிறுங்கிறது நிச்சயம் வெற்றிடம்தான் இல்லையா, காற்று உள்ள ஒரு இடம், வாயில் வழியாக ஒரு துவாரம் இருக்குது இந்த உடலில், அந்த துவாரம் அப்படியே போய் இறைப்பைக்கு போய் திருப்பியும் குடல் வழியாக வந்து பின்பக்கமாக வந்து, பின்பக்கமாகவும் அது வந்து ஒரு ஹோல், அதாவது ஒரு ஓட்டை, ஒரு துளையாக தான் வந்து முடியுது. உள்ள நெடுகிலும் பார்த்திங்கன்னா அப்படி இந்த பக்கமாக ஒரு மெல்லிய நூலை விட்டு அப்படியே கொண்டு வந்தோம்னா பின்பக்கமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு வெற்றிடமாக தான் அப்படியே வெற்றிடத்தின் வழியாக ஊர்வலமாக தான் வருது. வழி நெடுகிலும் உள்ள உறிஞ்சிகள் தான் வந்து இறைப்பை அரைத்து கூழாக்கிய உணவுகளை வழிநடுகிலும் உள்ள உறிஞ்சிகள் தான், குடல் உறிஞ்சிகள்னு சொல்கிறோம், அதுதான் உறிஞ்சிக்குது. அப்போ வயிற்றில் வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற தீ,
சரிதானே? இந்த தீ உயிரோடு இருக்கும் வரையில் எழுப்பப்படுகின்ற இந்த தீ தான் உடலுங்கிற கருவியை பற்றிக்கிட்டு இயங்குது. உடலுங்கிற கருவியை பற்றிக்கிட்டு தான் இந்த தீ இயங்குது. இந்த தீயை அணைஞ்சு போனாலும் உடல் அழிஞ்சு போகுது. வெறுமனே உடல் இருந்து இந்த தீ இல்லைன்னாலும் உடல் எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம். அதாவது இறந்த பிறகு பசியும் தாகமும் இருப்பதில்லை. ஆக பசியும் தாகமுங்கிறது வெளிச்சம்னு வச்சுக்கோங்க, இயக்கம்னு வச்சுக்கோங்க. இயக்கத்தை நம்ம வெளிச்சோம்னு சொல்கிறோம், அல்லது ஒளி அல்லது சுடர் அல்லது வெப்பம் ஆற்றல். சரியா? இந்த ஆற்றல் மட்டும் தனியாகவும் இயங்க முடியாது. உடம்பு இல்லாட்டினா பசியும் தாகமும் இருக்க முடியுமா? பசியும் தாகமும் எங்கே அனாதை வெளியிலேயே நிற்கும்? முடியாது. ஆக உடம்புங்கிற ஒன்று வேணும். உடம்புங்கிற ஒன்று இருந்தால் தான் பசியும் தாகமும் இருக்கும். பசியும் தாகமும் ஏற்றப்படாவிட்டால், அதாவது அகல் விளக்கில் வெளிச்சம் இல்லைன்னா அந்த அகல் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இருட்டில் கிடக்கா, எங்கே கிடக்கா, ஆற்றுல கிடக்கா, குளத்தில் கிடக்கா, எங்கும் தெரியாது. ஒளி வெளிச்சம் எரிஞ்சதுன்னா அகல் இருக்கிற இடம் தெரியும், இருட்டில் உள்ள எல்லா பொருட்களும் தெரியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மாதிரியே வயிற்றுக்குள்ளே அந்த அகல் விளக்கு மாதிரியே அந்த வயிறுங்கிற வெற்றிடத்தில் ஏற்றப்படுகின்ற இந்த தீபம் பசி என்ற சுடர் இருந்ததுன்னா உடம்புக்கு உயிரும் இயக்கமும் கிடச்சிரும். அந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். கண்ணால் பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும், சுவைக்க முடியும், அனுபவிக்க முடியும். இன்னும் எண்ணுதற்கரியா ஆச்சரியங்களை எல்லாம் பார்க்க முடியும். எத்தனை விதமான வண்ணங்கள், எத்தனை விதமான சுவைகள், எப்படிப்பட்ட ஓசைகள், எப்படிப்பட்ட இசை, நம்ம கற்பனையில் அடங்காத சுகங்கள் எல்லாத்தையுமே நாம் காண்பதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு சொல்ல தெரியுது அவங்களுக்கு? பசி. பசிங்கிறது எங்கேருந்து வருது, எங்கே போய் முடியுது, பசி எப்படி அழிஞ்சு போகுது, பசி எப்படி உருவாகுது? பசி என்பது இயக்கம். இந்த இயக்கம் தான் பொருள்களை சார்ந்து நிற்கிது. அந்த பொருளை மிக உயர்ந்த பொருளாக நம்ம முன்னோர்கள் குறிப்பிடுவது உயிர்த்துவம். அந்த உயிர்த்துவத்திலையும் மிக உயர்ந்த பொருளாக குறிப்பிடுவது மானிட உயல், மானிட உயிர், மனித உடல். சரியா? பசியும் தாகமும் தான் வெளிச்சத்துக்கு சமம், ஒரு தீபத்துக்கு சமம். அகல் விளக்குங்கிறது வயிறு, வயிற்றில் வயிறு அல்லது உடல். இந்த உடலுக்குள்ளே வயிறுங்கிற இடத்துல தான் இந்த சுடர் வந்து எழும்புது. இதுதான் இந்த உடலை ஒளிர செய்கிறது, இந்த உடலை பிரகாசமாக்குகிறது, இந்த உடல் உயிர்ப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. உயிரற்ற உடல், அந்த சுடர், அந்த பசி தாகமும் இல்லாத உடல் மரணத்திற்கு பின்னால் வருவதில்லை. ஆகவே பசியும் தாகமும் இருக்கிற உடலே அழியா உடலாக இருக்கிறது. அதுவே உடலை அழுகுகின்ற தன்மையிலிருந்து, அழிந்து போகிற தன்மையிலிருந்து காக்கிறது. அதுவே உடலை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கும் காரணமாக இருக்கிறது. உடலுக்கு ஆற்றலை கொண்டு வருகிறது. பசியும் தாகமும் இல்லை என்றால் உடலுக்கு ஆற்றல் இல்லை, உடல் இயங்குவதில்லை, உடலில் வருகின்ற நோய்கள் விலகுவதில்லை, உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்வதில்லை. பசியும் தாகமும் இல்லாத உடல் இறந்து போன உடலாகவே பார்க்கப்படுகிறது. அந்த இறந்து போன உடல் மீண்டும் அழுகி விடுகிறது. இதுபோலவே இந்த எப்படி ஒரு அகல் விளக்கில் எண்ணெயும் தீபமும் ஒன்று சேர்ந்து எரிவதற்கு துணைப்பொருளாக, ஒளிர்வதற்கு துணைப்பொருளாக இருக்கிற எண்ணெய் போல வயிற்றுக்கு உணவு துணைப்பொருளாக நிற்கிறது. அந்த உடலை ஒளிர்விக்க தீபமாக பசி நின்று அந்த எண்ணெயின் துணையோடு அந்த அகல் என்ற தீபத்திலே ஒளிர்வது போல, வயிறு என்ற அகல் விளக்கிலே உணவு என்ற துணைப்பொருளை கொண்டு பசி என்ற தீபம் சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. இதுவே உடலை அழுகாமலும் காப்பாற்றி வருகிறது. இதுவே எல்லாவற்றையும் இந்த உடலுக்கு காண்பிக்கிறது. வெளிச்சம் எப்படி உலகத்தில் எல்லாத்தையும் காண்பிக்குதோ, எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு காரணமாக இருக்கோ, அடர்ந்த இருளில் ஏற்றப்பட்ட ஒரு அகல் விளக்கில் ஏற்றப்பட்ட ஒரு மண் விளக்கில் ஏற்றப்பட்ட ஒரு வெளிச்சம் எப்படி எல்லாத்தையும் தன் அடையாளப்படுத்துவதோ அடர்ந்த இருளில், அது மாதிரி வயிறுங்கிற இடத்துல இந்த உணவுங்கிற தீபத்தை கொண்டு ஏற்றப்பட்ட அந்த சுடர் உயிர்களுக்கு உயிரை கொண்டு வந்து, எல்லா உயிர்களுக்கும் இது பொதுவானது. சரிதானே? எல்லா உயிருக்கும் பசியும் தாகம் பொதுவானதுன்னா அந்த உயிர் இயங்குது, அந்த உயிர் சுவாசிக்குது, அது பல உயிர்களை அடையாளம் காணுது, அது வாழுது, இன்பம் அனுபவிக்குது. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அந்த பசியும் தாகமும். இதுவே ஒரு சுடராக இருந்து ஒவ்வொரு உடலிலும் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். எல்லாம் சரி. இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டால் இந்த வயிற்றில் மட்டும்தான் அந்த வெப்பம் இருக்கா? உடம்பு பூரா தானே சூடு இருக்குது. அப்போ மித்த இடத்துலலாம் அந்த சூடு இல்லையா? இப்போ பசியும் தாகமும் வயிற்றில் இல்லைன்னாக்கா பாக்கி உடம்புலலாம் இப்போ பசி எந்த நேரத்துலையும் எடுத்துக்கிட்டே இருக்காண்ணே. பசி இல்லாத நேரமும் இருக்குது இல்லையா? சாப்பிட்ட உடனே பசி அடங்கிடுது. ஏற்கனவே பார்த்தோம், எப்போல்லாம் பசி எழும்புகிறதோ அதுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனேயே அத்து போகிறதும் பசி. இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்.
அருந்தியது அற்றது போச்சு உனின் அப்படிங்கிற இடத்துல பசியினுடைய அளவு அதிகரிக்குது, பசி தாங்க முடியாமல் சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே அழியறது எதுன்னு கேட்டிங்கன்னா பசி தான் முதல்ல அழிஞ்சிரும். உணவு உள்ளே போன உடனே அத்து போகிறதும் பசியாக இருக்கும். எந்த பசி வந்து எழும்பு எழும்பியதோ, பசியை உங்களுக்கு உணர்த்தியதோ, அதே பசி உணவை உண்ட உடனே அழிந்தும் போகிறது. மறுபடியும் குறுகிய நீண்ட காலம் கழித்து இந்த உணவு செரித்த பிறகு, அந்த பசி இந்த உணவை அழித்து அது சக்தியாக மாற்றிய பிறகு, மீண்டும் அங்கே வெற்றிடம் ஏற்பட்ட பிறகு தான் மீண்டும் அந்த இது வந்து பிரகாசிக்குது. இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சின்ன தீபம் எரியும் போது அது மேலே மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நல்ல வெளிச்சமாக சுடர் விட்டு எரிகின்ற ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு செத்த குப்பைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கொஞ்சம் பொருள்களை போட்டு எரிக்கிறீங்க, அந்த சுடராக எரிஞ்சு ஒளிரும்போது அது மேலே மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீண்டும் மீண்டும் எரிபொருள் அல்லது குப்பை அல்லது ஏதோ அது மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுடர் என்ன செய்யும், குறைஞ்சிரும். குறைஞ்ச என்ன செய்யும், மீண்டும் என்ன செய்யும், அந்த நீங்கள் எந்த எரிபொருளை போட்டிங்களோ, விறகை போட்டிங்களோ, குப்பையை போட்டிங்களோ, காகிதங்களை போட்டிங்களோ, அதை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ சுடர் தெரியாது, மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த காகித குப்பையில் எரிக்கும். அந்த காகித குப்பையில் அளவுக்கு அதிகமாக போய் எடையோடு அதை அமுக்குச்சுன்னா அந்த தீ அணைஞ்சு கூட போயிடும் இல்லையா. ஆக அந்த தீயை அணையாமல் பார்த்துக்கணும். அதாவது இந்த சுடர் மாதிரி எப்படி வந்து எரிகின்ற சுடரின் மீது ஊற்றப்படுகின்ற அளவு கடந்த எண்ணெய் அந்த சுடரையே அணைத்து விடுமோ, அழித்து விடுமோ, அதுபோல் அந்த சுடர் அழிந்து விடாமல் பாதுகாப்பாக மிக எச்சரிக்கையாக ஒளிர வைத்து கொள்வது ஒவ்வொரு உயிரின் கடமையாகும். உயிர்த்தல்ங்கிற ஒன்று ஏன் வரணும், இது ஒரு மெய்ப்பொருளாக இருக்கக்கூடாதா? மெய்யான ஒரு உடலில் பசியை மட்டுமே ஏன் முன்னிலைப்படுத்தணும்? உடம்புல எல்லா இடத்துலையும் தானே சூடு இருக்குது, பசியை எதுக்காக முன்னிட்டு கொண்டு வரோம்? பசிக்கும் வயிறுக்கும் உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கும் என்ன என்ன காரணம்? பசி எதற்காக முன்னிலைப்படுத்துகிறது, வயிற்றை எதுக்காக நம்ம முதல்ல கொண்டு வரோம்? சாகாத கல்வியில் செத்து போகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொன்னார் ராமலிங்கர். அதில் வந்து பசி எப்படி பசிக்கும் செத்து போகாமல் இருக்கிறதுக்கும் உள்ள தொடர்பு, அல்லது பசிக்கும் மரணத்துக்கும் உள்ள தொடர்பு, மரணத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கான பசியை பற்றின தொடர்பு, பசிக்கும் வயிற்றுக்கும் உள்ள தொடர்பு, வயிற்றுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு, இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மரணத்துக்கு பிறகு உடம்பு அழுக ஆரம்பிச்சிடுது, அல்லது போட்டு கொளுத்தினா கூட தெரியறதில்ல. ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பசியும் தாகமும் கண்டிப்பாக இருக்குது. அது மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், உயிரோடு இருக்காங்கன்னா பசியும் தாகமும் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே இன்னொரு செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் அது, ஆனால் சிந்திக்காத செய்தி. நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம், அதனால தான் கற்க கசடு அறன்னு சொன்னால் திருவள்ளுவர். எல்லாத்தையும் படிப்போம் தவிர கசடு இல்லாமல் படித்தோமானா இன்றைக்கி வரைக்கும் தெரியல. கசடு இல்லாமல் படிச்சிருந்தா தான் நம்ம எப்படி ஆயிருப்போமே, படிக்கிறதே முதல்ல சந்தேகம். அப்புறம் படித்த பிறகு அதில் கசடு இல்லாமல் படிக்கிறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மாதிரி இந்த கசடு அற அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். அது மாதிரி இந்த பசித்திருங்கிறதுல உள்ள மிக முக்கியமான பொருட்களை வந்து நம்ம சரியாக பார்க்கவே இல்லை. அது பசித்திருங்கிறது எதை குறிக்குது, அதில் உள்ள ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை. விதைக்குள்ளே கூட பசி இருக்குது இல்லையா, விதைக்குள்ளே பசி இல்லைன்னா அது வந்து தண்ணி குடிக்காது, அது வந்து திருப்பி பூமியில் வேர் ஊனாது, அது ஏந்திரிக்காது இல்லையா, அப்படியே செத்து போயிடும். அதுதானே அதுக்கு பொருள். விதைக்குள்ளே இருக்கிற பசி நீர் கிடைச்ச பிறகு நீரில் ஊறி மறுபடியும் என்ன செய்யுது, பூமிக்கு வெளில வருது, பெருசாக விரிவடையுது, மறுபடியும் காற்று வாங்கிக்குது, மறுபடியும் சூட்டை வாங்கிக்குது, மறுபடியும் வெப்பத்தை விரிவடைய செய்து ஒரு சின்னோண்டு கண்ணுக்கு தெரியாத ஆழவதை நீரை உறிஞ்சி வெப்பத்தை உள்வாங்கி தான் இவ்வளோ பிரம்மாண்டமான நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத கோடான கோடி மடங்கு பெருசாக வருது. அதை விட பெரிய விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளி உயிரணுக்கள் விந்துவில், ஒரு துளி விந்துன்னு சொல்லுகின்ற செமன் என்று சொல்லுகின்ற உயிரணு தொகுப்பில் ஒரு துளியில் 4 கோடி உயிரணுக்கள் இருக்கிறதா விஞ்ஞானம் சொல்லுது. அதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஞானப்பிரகாசம், காதில் வாங்கிக்கிட்டு இருக்கிற செந்தில்குமார், ராஜதர, எல்லாமே 4 கோடியில் ஒரு உயிரணுக்கள் தான் ஒவ்வொரு மனிதனும். இப்போ உலகத்தில் உள்ள 700 கோடி உயிரணுக்க மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு ஒரு 5 மில்லி பாட்டில் மூடியில் கூட வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் உண்மையில் உண்மையான அளவு. அது விரிவடைஞ்சு பசியும் தாகமும் உள்ளே வந்து தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அதை விரிச்சிருக்கு. மனித உடல் கருவில் பசி இருக்குதே தவிர அது வெடிச்சுக்கிட்டு தானே வெளியில் வர்றதில்ல, கருவில் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அளவாக தான் இருக்கும் அந்த பசியும் தாகமும். ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும், நெல்லாக இருந்தாலும் சரி, நெல் விதைக்குள்ளேயும் பசி இருக்கும்.
ஆனால் உயிரோடு இருக்குமே தவிர அது வந்து விரிவடைஞ்சிருக்காது, சரிதானே? அது விரிவடையணும்னா அதுக்கு வந்து தண்ணியை குடிக்கணும், மறுபடியும் பசியும் தாகமும் அதிகரிக்கணும். அதனால தான் பசியும் தாகமும் தான் இந்த கருவில் இருக்கிற குழந்தைய கூட மறுபடியும் மிகப்பெரிய உருவமாக மாற்றுது. அவ்வளோ உருவத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம். கருவில் இருக்கும்போது இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றதில்ல, கிலோ கணக்கெல்லாம் சாப்பிட்றதில்ல. நம்ம உடையும் நம்ம உடம்போட எடையும் பார்த்திங்கன்னா 70 கிலோ 80 கிலோலாம் வராது கருவில் இருக்கும்போது. அதுக்குள்ளே உள்ள அளவுக்கு தான் பசி இருக்குமே தவிர, இவ்வளோ பெரிய அளவு விரிவடையும் போது தான் அந்த பசி தான் இவ்வளோ பெரிய உடம்பையே வளர்க்குது, இவ்வளோ பெரிய உடம்பையும் ஆளாக்குது. அதோடு இல்லாமல் இந்த உடம்பு நாத்தம் எடுக்காமல் அழுகி நாத்தம் செத்து போன பிறகு அழுகுது நாத்தம் எடுக்குது தானே? உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்போ நாடுறதில்லை, புண்ணு இருந்தால் கூட அந்த பொண்ணை வந்து ஆத்த முயற்சி பண்ணுது. உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே பசியும் தாகம் தான் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணு அப்போ அந்த உடம்பு கெட்டு போகாமல் நாத்தம் எடுக்காமல் காப்பாற்றுற வேலையை யார் பார்க்குறா உண்மையிலன்னு கேட்டிங்கன்னா, பசி தான் பார்த்துக்குது. நம்ம தான் அந்த பசியை மறைச்சி உணவை அதிகமாக கொடுத்து உடம்பை கொழுக்க வைக்கிறோம். சரியான விகிதத்தில் பசிக்கான உணவை மட்டும் கொடுத்துருந்தா உடம்பே ஒரு அளவான உடம்பாக தான் இருந்திருக்கும், தேவையற்ற உடம்பு வராது. அப்போ இந்த உடம்பை வந்து அழியாமல் காப்பாற்றுறது யாருன்னா பசியும் தாகமும் தான். அந்த பசியும் தாகம் தான் நம்ம வயிற்றுள்ள உணவுன்னு போடுற ஒன்றையும் உடலுக்கு உரமாகவும் மாற்றுது, உடலுக்கு தேவையுள்ள பொருளாகவும் மாற்றுது, உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுற வேலையும் அந்த பசி தான் செய்யுது. அது அதனுடைய சக்திக்கு முடிஞ்சிற அளவுக்கு உடம்புக்கு எதெல்லாம் சேருமோ அதை உடம்புக்கு சேர்க்குது. உடம்போட சேராத பொருள்களை பிரிக்கிற வேலையையும், எரிபொருளாக மாற முடியாத பொருள்களை, தனக்கு ஆளுமைக்கு உட்படுத்தப்படாத பொருள்களை, வயிற்றுக்கு ஏற்புடையதாகி உடலுக்கு சத்தாக மாறக்கூடிய பொருட்களை உடம்புக்கு சேர்த்துட்டு மிச்சம் இல்லாத வேலையும் பசி தான் பிரிக்குது. எப்படி ஒரு தீ வந்து தன்னால் எரிக்க முடியாத பொருளை எல்லாம் அப்படியே பொருளாவே மிச்சம் வச்சுட்டு போயிடுமோ, அதுபோல உடம்புக்கு சேராத பொருள்களை கழிவாகவே அந்த பசியானது பிரிக்கிறது. எரிக்க முடியாத பொருள்கள் கரியாக கழிவாக மாறிவிடுகிறது, எரிகின்ற பொருள் மட்டுமே தீபமாக ஒளி விடுகிறது. அப்போ பசிங்கிறது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எதை நீங்கள் உயிர்னு சொல்கிறீங்களோ, எது உயிர் போகுதுன்னு பிரிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்கிறோமோ, அப்போ உண்மையாக பிரிஞ்சு போகிறது என்னன்னு பார்க்குறீங்க? செத்துப்போன உடம்புலேருந்து பசியும் தாகமும், தாகமும் பசியும் பசியும் ஒன்று தான், சரியா? பசி நீர் சார்ந்த பசி, தாகம் என்பது நீர் சார்ந்த பசியை குறிக்கிறது, வேட்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது பசிங்கிறது உணவை குறிக்கிறது. ஆக பசினாலும் தாகம்னாலும் ரெண்டுமே உடலினுடைய தேவையை குறிக்கிறது. அதுதான் அந்த ஒளிருகின்ற உயிராக நாம் இதுவரையில் நினைத்து கொண்டிருப்பது. ஆக பசி என்பது உயிர் என்ற புரிதலில் இன்றைய கருத்து நிற்கிறது. இறக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். பிறப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே எப்போதுமே கிடைத்திராத ஒரு பெரிய அதிசயம். பிறப்புங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்போவது பிறந்திருக்கோமா அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு. இதுக்கப்புறம் இறந்து போயிட்டால் எப்போதாவது பிறப்போமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் பிறந்திருக்கோங்கிறது சத்தியமான உண்மை. இந்த உண்மையில் நம்ம செத்து போகாமலே இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ப முடியாத அதிசயம். ஆனால் அதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த செத்து போகாமல் இருக்கிறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு திருவள்ளுவன், திருமூலன், ராமலிங்கம் இவங்கெல்லாம் சொன்னதுலேருந்து பார்த்தா பசிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். பசித்திரு இதுதான் வந்து அடிப்படை அப்படிங்கிற ஒன்றா தெரியுது. இந்த பசி என்னவெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தா, பசி தான் ஒரு பொருளை, ஒரு உயிரை அழியாமல் பாதுகாக்கிறது. உணவு காப்பாற்றுதா பசி காப்பாற்றுதான்னா நிச்சயமாக பசி தான் காப்பாற்றுது. நம்ம எந்த ஒரு உயிருமே தன்னுடைய பசிக்கு தன்னுடைய உயிரையே உணவாக எடுத்துக்கிறது இல்லை. மனிதன் கூட தான் கருவை சாப்பிட்றதில்லை, தான் குழந்தைய சாப்பிட்றதில்லை. நெல் வந்து தன்னுடைய உயிரையே தனக்கு பசிக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வேறு ஏதோ ஒன்றை தான் ஒவ்வொரு உயிருமே எடுத்துக்குது. ஆனால் வேறு ஏதோ ஒரு பொருளை பசி உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பசி அந்த உயிரை அது சார்ந்திருக்கிற உயிராகவே மாற்றுது. நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டை சாப்பிட்றோம், அரிசியை சாப்பிட்றோம், கோதுமையை சாப்பிட்றோம், எதை எதையும் சாப்பிட்றோம். நம்ம பசிக்கு நம்ம உயிரை சாப்பிட்றதே இல்லை. ஆனால் அந்த பொருட்களையெல்லாம் பசி என்ன செய்யுது, வயிறுங்கிற கருவியில் இருந்துக்கிட்டு நம்முடைய உடல் சார்ந்த உயிர்களாக மாற்றுகிறது. நம்மளுக்கு பிறக்கிறதெல்லாம் கோதுமையாவோ அரிசியாவோ ஆட்டுக்குட்டியாவோ பிறக்கிறதில்ல, அது வந்து என்ன செய்யுது, மனித உயிராக தான் பிறக்குது. வேறொரு உயிரை கூட தான் சார்ந்திருக்கிற உயிராக மாற்றுகிற வல்லமை வந்து பசிக்கு இருக்குது. இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செத்து போன எந்த உயிருக்கும் பசி இருக்கிறதில்ல.
ஒவ்வொரு உயிருக்குள்ளும் பசிங்கிறது விதைக்குள்ளே இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு உயிரும் அதது விதைகளை உற்பத்தி செய்யுது. ஒவ்வொரு உயிரும் மனிதர்கள் வந்து மனித விதைகளை உற்பத்தி செய்கிறார்கள், அது மனித குஞ்சுகளாக பொரியுது. மீன்கள் வந்து மீன் விதைகளை உற்பத்தி செய்கிறது, அது மீன் குஞ்சுகளாக பொறிக்குது. நெல் வந்து நெல் விதைகளை உற்பத்தி செய்து அது வந்து நெல்மணிகளாக பிறக்குது. எல்லா விதைகளுக்குள்ளேயும் பசி இருக்குது. பசி இல்லாத விதைகளெல்லாம் செத்து போயிடுது. அப்போது செத்து போகிற வரைக்கும் நம்ம யாரால் வளர்க்கப்படுறோன்னா, நம்மளை யார் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான துணைனா அம்மாவா. அப்படின்னா அம்மா வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்காங்க. அப்புறம் அப்பாவா, அப்பா கொஞ்ச நாளைக்கு இருக்காங்க. மனைவி கொஞ்ச நாளைக்கு இருக்காங்க. குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருமே துணை தான். ஆனால் கடைசி கட்டத்தில் உயிர் பிரிகிற வரைக்கும் யார் துணையாக இருக்கான்னா, பசியினால் எழுப்பப்படுகின்ற இந்த வெப்பம் உடம்புல சூடும் சொரணையும் இருக்கிற வரைக்கும் உயிர் போகிறதில்ல. இந்த சூடுங்கிறது எங்கேருந்து முதல்ல துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா, வயிறுங்கிற இடத்துலேருந்து துவங்குது. இந்த சூடு உடம்பு பூராவும் பரவிருக்கு. இந்த சூட்லேருந்து தான் அந்தந்த உயிர்களுக்கு தேவையான தக்க உடலமைப்புக்கு தகுந்த அந்த வெப்பத்தில் தான் உயிர் கருவே உற்பத்தி செய்யப்படுது. மீனுக்கு வந்து தண்ணி உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு உற்பத்தி ஆகிற கருவு வந்து உயிரணுக்கள் வந்து அதை சார்ந்த தட்பவெப்ப நிலையில் தான் அந்த உயிரணுக்கள் உற்பத்தி செய்யப்படுது. நெல் அதை சார்ந்த தட்பவெப்ப நிலையில் அந்த உயிரணுக்கள் உற்பத்தி செய்யப்படுது. அப்போது உடல் என்பதை சார்ந்து தான் உயிர்களே உற்பத்தி செய்யப்படுது. உடல் எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, அதது இருக்கிற விரும்புகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மீன் வந்து தண்ணிக்கு உள்ளே வாடுற மாதிரி, தண்ணியில் வேகமாக ஓடுறது மாதிரி, ஒடியாடுறது மாதிரி அந்த உடலமைப்பை மீன் பெற்றுக்குது. அதே மாதிரி தரையில் இருக்கிற உயிர்கள் வந்து தரையில் வாழறதுக்கு தகுந்த மாதிரியான உடலமைப்பை பெற்றுக்குது. இந்த இடத்துல சுவாசிக்க தகுந்தது மாதிரி அதோடய உடலமைப்பு இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரறிவு இயக்கத்திலேருந்து ஒரு செல் உயிரிலிருந்து உயிர்களே உற்பத்தி ஆகுது. இந்த உயிர்கள் எல்லாம் தகவமைப்பை பொறுத்து மாறுது. எந்த இடத்துல மாறுது, உயிர்கள்லாம் மாறுதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். உடம்புங்கிற ஒன்று மாறும்போது உடலை நீங்கள் விரும்பி மாற்றினீங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகிற உயிரணுக்களும் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரபணு மாற்றங்கிறதெல்லாம் மாற்ற முடியாதுங்கிற உண்மையை முதல் முதலாக உடைத்தவர்கள், மரபு வழி நோய்கள் என்பது இல்லை என்பதை உடைத்து மரபு வழி நோய்கள் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று சொன்னவர்கள் சித்தர்கள். போகர் கருக்கடை வைப்பு அப்படிங்கிற ஒரு நூலை படிச்சுட்டு நான் ரொம்ப நாள் வரைக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தேன் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மரபு வழி நோய் என்பது இல்லவே இல்லை என்று முதலில் சொன்னவர்கள் சித்தர்கள். மரபு வழியை மாற்ற முடியும்னு சொன்னவங்களும் சித்தர் தான். அதுக்கு ஆதாரமாக போகர் கருக்கடை வைப்பு அப்படிங்கிற நூலே தமிழில் இருக்குது. அதாவது இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தாமரை இருக்குது பார்த்தீங்களா. தாமரை வந்து எந்த இடத்துல இருக்குது, குளத்தில் இருக்கும். தரையில் வந்து நெல் பயிர் இருக்கும், அருகம்புல் இருக்கும். நீங்கள் அந்த குளத்தை துத்து மூடிட்டிங்கன்னா அங்கே உற்பத்தி ஆகிற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தில் வாடுற உயிர்களாக உற்பத்தி ஆகும். அதே நிலத்தை பள்ளம் போட்டிங்கன்னா அங்கே இயற்கையாக உற்பத்தி ஆகிற பொருட்கள்லாம் என்னவா வாடணும்னு கேட்டிங்கன்னா, நீரில் வாடுற உயிர்களாக உற்பத்தி ஆகும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, நீரில் வாடுற விதைகள் தானாகவே தான் உற்பத்தி ஆகிருக்கு அங்கே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை இல்லை. உயிர்களே தகவமைப்புக்கு ஏற்றாற் போல் மாறி அந்த வாழும் இடத்தை தேர்வு செய்கின்றன. அதாவது நல்லா புரிஞ்சுக்குவாங்க, உயிர்கள் மாறுறது எப்போ மாறுது, அடிப்படையான உடலக்கூரை மாற்றும்போது. மண்ணுங்கிறது உடம்புன்னு சொன்னீங்கன்னா, உடம்பை நீங்கள் மாற்றும் பொழுது அதற்கு தகுந்த உயிர்கள் மாறுகின்றன. நீங்கள் பறவையாக மாறினீங்கன்னா உங்களுக்கு பறவைக்கு உள்ள குஞ்சுகளே பொறிக்கும், பறவைக்கு உள்ள கருமுட்டைகள் உருவாகும். நீங்கள் மாடாக மாறினீங்கன்னா மாட்டுக்குள்ள உயிர்கள் உற்பத்தியாகவும் கரு உற்பத்தியாகும். அப்போது நீங்கள் மாற்றக்கூடிய இடம் எதுன்னா கரு அல்ல. உடம்பை மாற்றினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயிர்கள் மாறும். உடம்பை மாற்றுறதுக்காக தான் கருவிலிருந்து உயிர்கள் வெளிவருகின்றன. உயிர்கள் தான் தங்களுக்கு ஏற்ப வாழும் இடத்தை மாற்றிக்கொள்ள தகுந்ததாக ஐம்பூதையர் சேர்க்கையில் விரிவடைகிறது. அடுத்த பதிவுக்கு வரேன். பதிவு நின்று விட்டது.